என் வாழ்வாசான் கவிப்பேரஸ் உள்ளிட்ட அனைவரையும் வணங்கி மகிழ்கின்றேன். கட்டில் என்கின்ற பழைய பொருளை எப்படி மறக்காது எடுத்திருப்பாரோ கணேஷ்பாபு, பழைய நண்பரை மறக்காமல் என்னை மேடையில் ஏற்றிருக்கிறார். நான் மட்டும்தான் திரைத்துறையில் இல்லாத நபர், மேடையில் வந்து உட்கார்ந்திருக்கிறதுல திரைத்துறை அல்லாத நபர் நான் மட்டும்தான். 84 அவரை நான் நன்கறிவேன். சின்ன வயசுலேருந்து அப்போது ரொம்ப ஆர்வமான இளைஞர், அதாவது பார்த்திங்கன்னா கவிப்பேரரசை சந்திக்கிறதுக்கு அவ்வளோ ஆர்வமாக வந்து சந்தித்த நபர். இன்று சென்னையில் வந்து 2 படங்களை எடுத்து எங்கள் தஞ்சைக்கு பெருமை சேர்த்திருக்கிறார். நிச்சயமாக அவருடைய பயணம் வெற்றி அடையும். நிச்சயமாக இந்த பாடல் பார்த்தீங்கன்னா 2 பாடல்கள் எழுதியிருக்காங்க, கவிப்பேரரசு எழுதியிருக்காரு, மதன் கார்க்கியும் போட்டி போட்டுட்டு எழுதியிருக்காங்க ரெண்டு பேரும். நிச்சயமாக இந்த படமும் தேசிய விருது பெறும், அதே மாதிரி இந்த பாடல்களும் தேசிய விருது பெறும் என்று மனப்பூர்வமாக வாழ்த்தி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.